Welcome to TRB Polytechnic Mathematics 2020 channel. So after long time I upload this video. So in this video la enna paaka porona real analysis la irundhu how to find the radius of convergence. So romba romba or important question last time vandu indha formula mattum ketirundanga. So this time vandu adha base panni sum eppadi seiyala nu ungalku kekka chance irukku. So nam adha pathi paathalam. So daily na ini vandu videos vandu upload pandren. So na TRB Polytechnic ellarume padikka ready a irunga. Naan start panniten. So ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆல தான் இந்த இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் கொரோனாங்கற ஸ்ட்ரெஸ் ஆல சோ இந்த வீடியோ போடுறது எனக்கு அப்புறம் பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு சோ அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் சோ sorry for the disturbance சோ நெக்ஸ்ட் நான் வீடியோ வந்து ডেইলি ரூட்டினா நான் வந்து அப்லோட் பண்றேன் சோ எல்லாரும் கண்டினியூ வந்து என்ன பண்ண ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் இதே நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸியும் கூட நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சோ எப்படி கண்டுபிடிக்க நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸி தான் சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்ம ஒரு பவர் சீரிஸ்க்கு நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒரு தியரம் இந்த தியரம் தான் லாஸ்ட் டைம் வந்து r ஓட வேல்யூ வந்து கேட்டிருந்தாங்க இந்த இத வச்சு நம்ம சம் செய்ய போறோம் ஓகேவா நான் வந்து ஒரு சம் வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன் சோ அடிஷனலா நான் வந்து எக்சர்சைஸ் கொடுத்திருக்கேன் நீங்க அத வந்து வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தலாம் given the power series summation cn z power n put alpha equal to limit n tends to infinity supreme of nth root of modulus of cn r equal to 1 by alpha R என்னா radius of convergence. So given the power series summation cn z power n ஒரு power series க்கு alpha ஓட வேல்யூ என்னனா limit n tends to infinity supreme of nth root of modulus of cn R என்னனா 1 by alpha. So இந்த கிடைச்சிருக்க வேல்யூவோட 1 by வேல்யூ தான் வந்து என்னனா R. So R means radius of convergence. So if alpha equal to 0, alpha 0 means R வந்து infinity கொடுத்திருக்காங்க plus infinity. So that is 1 by 0 வந்து நமக்கு infinity தானா? So அத பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் வந்து ஜீரோ சப்போஸ் ஆல்ஃபா வந்து இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா 1 பை இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன ஜீரோ ஸோ இது கூட உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தென் சமேஷன் சிஎன் இசட் பவர் என் கன்வர்ஜன்ஸ் ஸோ இதுவும் கூட உங்களுக்கு கேட்கலாம் இந்த பவர் சீரிஸ் வந்து எப்போ கன்வர்ஜஸ் ஆகும் இஃப் மாலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் அண்ட் டைவர்ஜஸ் இஃப் மாலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு ஸோ லாஸ்ட் டைம் இந்த இது கேட்டிருந்தாங்க அதாவது ஆர் ஈக்குவல் டு 1 பை இதோட வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நான் கூட வந்து தப்பாக தான் நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பாருங்க கிவன் தி பவர் சரி சமேசன் சிஎன் இசட் பவர் என் புட் ஆல்ஃபா ஈக்குவல் லிமிட் என்டென்சிட்டி சுப்ரீம் ஆஃப் என் ரூட் ஆஃப் மார்லஸ் ஆஃப் சிஎன் ஆர் ஈக்குவல் என்னன்னா 1 பை ஆல்ஃபா ஸோ இதை வச்சு நம்ம சம் இப்போ செய்ய போகிறோம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெஸ் தென் ஆராக இருந்தால் கன்வர்ஜன்ஸ் கிரேட்டர் தென் ஆராக இருந்தால் டைவர்ஜன்ஸ் ஸோ ஃபைன் தி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஒரு சீரி சமேஷன் என் பவர் என் இசட் பவர் ஓகேவா இதில் சிஎன் வேல்யூ என்னென்னா என் பவர் என் இதுதான் சிஎன் வேல்யூ ஸோ நம்ம ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிற பாருங்கள் ஆல்ஃபா ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ்டி சுப்ரீம் ஆஃப் என் ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சிஎன் ஸோ சிஎன் வேல்யூ நம்ம பவர் சீரிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என் பவர் என் ஸோ நான் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் லிமிட் என் டென்ஸ்டி இன்ஃபினிட்டி சுப்ரீம் ஆஃப் என் ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் என் பவர் என் தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் லிமிட் என் டென்ஸ்டி இன்ஃபினிட்டி சுப்ரீம் ஆஃப் என் பவர் என் நம்ம எப்படி எழுதிக்கிறேன் அப்புறம் என் ரூட்டை வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா 1 பை என் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ என் ரூட் நம்ம எப்படி போடுவோம் ஸ்கொயர் ரூட்னா 1 பை 2 ஸோ என் ரூட் மீன்ஸ் 1 பை என் ஸோ இங்கே இங்கே பவர் என் இந்த இது டினா இது கேன்சல் ஆயிரும் ஸோ என் மட்டும் இருக்கும் ஸோ சுப்ரீம் ஆஃப் என் மட்டும் இருக்கும் நம்ம என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளோ அப்ளை பண்ண முடியல இன்ஃபினிட்டி வந்துடும் ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்னென்னா இன்ஃபினிட்டிவ் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இன்ஃபினிட்டி வரந்தால் நமக்கு ஆருக்கு ஃபார்மில் என்னென்னா ஆர் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை இன்ஃபினிட்டிவ் ஸோ 1 பை இன்ஃபினிட்டிவ் ஆரோட வேல்யூ நமக்கு என்னது ஜீரோ ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வேல்யூ என்னது ஜீரோ ஸோ எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கிற பாருங்க ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ நம்ம எப்படி நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் இது 2 எக்ஸசைஸு தி சீரீஸ் சமேஷன் இசட் பவர் என் என் ஃபேக்டோரியல் ஸோ இதுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆன்சரே நான் கொடுத்துருக்கேன் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும்னா ஜீரோ வரும் ஆரோட வேல்யூ 1 பை 0 மீன்ஸ் இன்ஃபினிட்டிவ் ஸோ நெக்ஸ்ட் தி சீரீஸ் சமேஷன் இசட் பவர் என் ஸோ இதில் சிஎன் வேல்யூ என்னென்னா 1 ஸோ நம்ம சுப்ரீம் கண்டுபிடிச்சா 1 தான் ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னென்னா 1 ஆரோட வேல்யூ என்ன வரும் 1 பை 1 வந்து 1 ஸோ இது ஆன்சர் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நம்ம நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் ஸ்டடியிங்.